அசத்தலான பேச்சாளராக ஜானக்யா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் 13 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு. தொடர்புக்கு 73382424. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் தெலுங்குதேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரிக்க கூடாது என்று ஜமாத் உலமா ஐ ஹிந்த் தெரிவித்துள்ளது. வக்ஃப் சட்ட திருத்த மசோதா குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விவாதித்து வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை ஜமாத் உலமா ஐ ஹிந்த் கோரியுள்ளது. புதுடெல்லியில் நடந்த சேவ் த கான்ஸ்டிடியூஷன் நிகழ்வில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தங்களை மதசார்பற்ற கட்சிகள் என்று அழைத்துக் கொள்ளும் தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் ஆபத்தான வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தங்களின் மதசார்பற்ற நிலையை நிரூபிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள இண்டி கூட்டணியை ஆதரிப்பதாக ஜமாத் உலமா ஐ ஹிந்த் தெரிவித்துள்ளது. பாஜக ஆட்சி நடத்த தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளத்தை நம்பியுள்ள நிலையில் ஜமாத் உலமா ஐ ஹிந்தின் தலைவர் மௌலானா அர்ஷாத் மதினி இஸ்லாமியர்களின் உணர்வுகளை மதிக்காமல் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றப்பட்டால் பாஜகவுடன் சேர்ந்து தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.